Hello friends, welcome to Tamil Naatu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரிக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் தூளை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, நாலு பச்சை மிளகாய் இதுமாதிரி கீறி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறு உருளைக்கிழங்கு வேக வச்சு இதேமாரி தூளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் தாளிச்சிடலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகணும். இஞ்சி போட்டுடலாம். லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுரு கேரட்டை போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பு போட்டுடலாம். கிளறி விட்டுலாம். நல்லா வதங்கிடும். தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இதுமாதிரி வதங்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஹோட்டல்லாம் எல்லோ கலரில் இருக்கும் கிரேவி. நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன். போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஓட்டமே அளவு தண்ணி விட்டு அஞ்சு நிமிஷம் கொதி விடலாம். இதுமாதிரி கலரி விட்டுலாம். கலரி விட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த உருளைக்கிழங்கு நெச்சி வச்சு உருளைக்கிழங்கு வச்சு போட்டலாம். அதில் இதுமாதிரி போட்டு கிளறி விடுங்க. இதுமாரி சுண்டி வர மாதிரி கிரேவி நல்லா அஞ்சு நிமிஷம் விடலாம். இந்த டிஷ் வந்து பூரிக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.